குரட்டியார் குலதெய்வ பாடல்களை காண்பதற்கும் கேட்பதற்கும் ஆவலாய் அமர்ந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது உங்கள் பவித்ராயப்பன் காரைக்குடி. இந்த குரட்டியார் குலதெய்வ பாடல்களை காரைக்குடி மூணா ரூணா நாவண்ணா பெரிய கருப்பன் என்கின்ற கணேசன் எழுத, காரைக்குடி மூணா வேணா ஆனா நாராயணன் செட்டியார் அவர்கள் பாடல்களை சிறப்பாக சீர்பிரித்து மெருகேற்றி தர, காரைக்குடி ஆனா ரூணா லக்ஷ்மண கணேஷ் இசையோடு மெட்டமைக்க, காரைக்குடி தாழ பழனியப்பனின் தாளவாத்திய ஒளியுடன் திரு ஜான் அவர்களின் இசையில் சென்னை ஜேபி ரெக்கார்டிங் தியேட்டரில் 2021 ஆகஸ்ட் 15-16 தேதிகளில் பாடல் பதிவு கருப்பரின் அருளாசியுடன் இனிது நிறைவடைந்தது. வீடியோ படத்தொகுப்பு காட்சிகளை காரைக்குடி அழகு போட்டோ ஸ்ரீனிவாசன் எடிட்டிங் மிக்சிங் செய்து தர இந்த பாடல்களின் தொகுப்பு இனிதே நிறைவடைந்தது. நம் முதலில் பிள்ளையாரை வணங்கிய எந்த ஒரு வேலையும் தொடங்குவது வழக்கம். அதுபோலவே நம் குரட்டியார் குலதெய்வ பாடல்கள் தொகுப்பிலும் காரைக்குடி ஆனா ரூணா லக்ஷ்மண கணேசன் குரலே இனிதே ஆரம்பமாகிறது. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கலிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. கலைகளுக்கெல்லாம் வாணி கலைவாணி தானே, அந்த கலைமக சரஸ்வதியின் ஸ்லோகத்தை கானடகாத்தான் கார்த்திக் கருப்பையாவின் குரலில் இப்போது கேட்கலாம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவது மே சதா. இந்த குரட்டியார் குலதெய்வ பாடல்களில் முதல் பாடலாக நாம் காண இருப்பது குரட்டி கோயில் அமைவிடமும் சன்னதிகளின் சிறப்புகளும் என்ற தலைப்பில் வரும் பாடல். கம்மாக்கர மேட்டிலே காடுவயல் நடுவிலே நாவல் மர நிழலிலே என தொடங்கும் இப்பாடலை பல்லத்தூரை சேர்ந்த மீனா விஷாலின் இனிய தேன்குரலில் இப்போது கேட்கலாம். குரட்டி
Correct.